அப்புறம் வந்து இவர் வீடாதிபதியாகி எல்லா ஊருக்கும் எல்லா ஊருக்கும் வந்துட்டு அவ ஊருக்கும் வந்தார். அப்போ வீடாதிபதி அந்த முறுக்கு பாட்டி உன்னை பூர்ண கொம்ப வச்சு அழைக்கணும் சொன்னாலும் அதே மாதிரியே பூர்ண கொம்ப வச்சு அழைக்க முடியாது. இவர் தழல்ல நின்றுட்டு இருக்க அந்த பாட்டி இவர் வரதே இவாத்து பக்கம் வந்தோடனே நிறுத்த சொல்லிட்டார் பல்லாக்கர். என்ன சொல்லிட்டு அவர் மெதுவாக வந்தார் பாட்டி வந்தோடனே பூர்ண கொம்ப எங்கேன்ட்டு கையால் கேட்டார். அப்போ உள்ளே எடுத்து வச்சிருக்கா கொண்டு கொடுத்து பூனக வச்சு அழைப்பானே பூனக வச்சு அழைச்சிட்டான். அப்புறம் இது பண்ணிட்டு பார்த்துட்டு இது பண்ணினான். அப்புறம் இவ ஸ்கூல் அந்த இவ படித்த மிஷன் ஸ்கூலுக்காரெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப இவா ரொம்ப சந்தோஷப்பட்டார். இவ இதில் படித்தவா இதுவா கரைட்டு. அப்புறம் இவர் படத்தை ஸ்கூல்ல எல்லாம் மாட்டி வச்சிருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ண இவருக்கு வந்து இவருக்கு குருவும் ஒத்துரும் இல்லையே எல்லாம் சிந்தி ஆயிட்டாளே அதனால இவருக்கு அந்த வளர்த்து விஷயங்கள் படிக்கிறதெல்லாம் இதெல்லாம் வேதமெல்லாம் படிக்கணுங்கிறதுக்காக வேண்டி நல்லா வேதம் தெரிஞ்ச பண்டிதர்களை வச்சு மடத்தில் வந்து இவர் படிக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஊரில் தாண்டி போனோம். அதனால் அங்கே ஜாஸ்தி பேர் வரமாட்டா தரிசனத்துக்கு வரமாட்டாங்க. அதனால் அந்த ஊரில் வந்து 4-5 வருஷம் படிக்கிறதுக்காக நீங்கள் வச்சுருந்தார். அப்போ நிறைய வேதம் படித்த பண்டிதாளெலாம் இவருக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காக வேண்டி வந்திருந்தார். இவர் என்ன பண்ண இவர் சின்ன பிள்ளையோன்னு விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறதுனால ஆத்தங்கரையில் நீஞ்சுவர். நீஞ்சறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நீஞ்சுவர். அப்புறம் பாடம் சொல்லி கொடுத்து மணலில் அப்படி கையில் அப்படி விளையாடிட்டு இருப்பேன். அவளுக்கு என்னென்னா வீட்டாதிபதி இது அதனால் ஒன்றும் சொல்லவும் முடியாது. இவர் பாடத்தை கவனிக்கிறாரா இல்லையான்னு தெரியலையே. நம்ம வந்து சொல்லி கொடுத்து வேஸ்ட் இல்லையா நம்ம எதுக்கு இருக்கணும். இவாளெல்லாம் சொன்னால் நாங்கள் ஊருக்கு போகிறோம் என்ன நீங்கள் எதுக்கு ஊருக்கு போகிறேன் ஊருக்கு போகாதீங்க ஒன்று தெரியவே ஊருக்கு போகாதீங்க. அவள் வந்து இந்த மாதிரி நீங்கள் பாடத்தை கவனிக்கலைங்கிறத பெரியவாட்டை எப்படி சொல்கிறது. அப்புறம் இவரே வந்து நான் வந்து பாடத்தை கவனிக்கிறேன் இங்கே நினைக்கிறேன் நீ இது வரைக்கும் சொல்லி கொடுத்த பாடத்தெல்லாம் நான் வந்து கேள்வி கேளுங்கோ நான் சொல்கிறேன்னு. அவள் சொல்லி கொடுத்த பாடத்தையும் ரெண்டு சொல்லி கொடுக்க போகிற பாடத்தையும் அண்ணா ஒப்பிச்சிட்டார் சொல்லிட்டார். ஒன்றுனே அவள்லாம் வந்துட்டு இப்போ நாங்கள் ஊருக்கு போகிறோம்னா ஏன்னா முன்னாடி வந்து எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து கவனிக்கலையோன்றது அப்படி எப்படி சொல்கிறதுன்னு நினச்சி தான் ஊருக்கு போகிறோன்னா இப்போ வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அதனால் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அப்புறம் இல்லை நீங்கள் வந்து இருந்து இது பண்ணி தான் அகலம் விட்டு இருந்து 4-5 வருஷம் எல்லாம் கற்றுது. அதுக்கப்புறம் வந்து வீடு அந்த அப்போ வந்து கும்போணத்தில் இருந்ததுதான் எங்கள் மடம். 15 வயசு இருக்கும் 15-18 வயசு இருக்கும். ஒருத்தர் வந்து இவர் என்ன சின்ன பிள்ளை இவர் இவருக்கு என்ன பெருசாக தெரியும் இதே மாதிரி அவர் நினச்சிருந்தார். சுவாமியை காமிக்க முடியுமா அம்பாளை சரி கதை வச்சா என்ன ரெண்டு கதவியை காய்ச்சாத்தினப்புறம் அம்பாளை தரிசனம் பண்ண இவரால் இருக்க முடியல வந்தவருக்கு வெளியில் வந்துட்டார். அப்புறம் அந்த இது நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு அவர் வருத்தப்பட்டார். அப்புறம் சரிங்க அப்புறம் இப்படி ஊர் ஊராக எல்லா ஊர்லேயும் தீர்க்க ஜெயங்கள்லாம் போயிட்டு இருந்தார். தீர்க்க ஜெயம் போய் நிறைய இடத்துக்கு எல்லா இடத்துலையும் இது பண்ணி இது பண்ணிட்டு இருந்தார். கும்போணத்தில் இருந்தது அப்போது கும்போணம் மடத்த சாமிகள் தான் அப்போ பேர். அவங்க முன்னாடி காஞ்சிபுரத்தில் இருந்தது அப்புறம் இந்த இங்கிலீஷ்காரா இதனால கும்போணத்தில் மாற்றியிருந்தார். அப்புறம் திருப்பி காஞ்சிபுரத்துக்கு மடத்தை மாற்றிட்டார். அப்புறம் விஜயமெல்லாம் போய் இது பண்ணிட்டு பண்ணியிருந்தார். சாயங்கால செல்லம் பண்ணுவார். அவருக்கு வந்து 17 பாஷை தெரியும் அவருக்கு.
வந்து ஆனால் அவர் தெரிஞ்ச மாதிரியே இருக்கார். அப்புறம் ஜாதி மதம் இது எதையுமே பார்க்க மாட்டார், எல்லோருக்கும் ஒன்று போல் அனுகிரகம் பண்ணுறார். ஆனால் அவருக்கு விதிக்கப்பட்ட ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்களை இதுவாக பண்ணுவார். அதே சமயத்தில் எல்லாத்தையும் ஒன்று போல் அன்பாக இருப்பார். நிறைய பேர் பெரிய பெரியவர்களாக இவர் தரிசனம் பண்ணியிருக்கா, தரிசனம் பண்ணி இது பண்ணியிருக்கா. ஹிமாச்சல வரைக்கும் நிறைய எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்திருக்க, திவ்விஜயம் போயிட்டு வந்திருக்க. யாரும் ரொம்ப ரொம்ப பிரியமாக வரவேற்று ரொம்ப இதுவாக சொல்லுவார். அவர் வந்து ஆதிசங்கரோட மறு அவதாரம் தான் எல்லாம் இது பண்ணுவோம். இதில் கூட நீங்கள் கண்டிப்பாக வரணும், பூஜைக்கு வரணும், பூர்ணாவதிக்குள்ளே நான் வந்துடுறேன் அப்படின்னு. அப்புறம் பெரியவா வரா வரான்னு பார்த்தானாக்க வரல. அப்புறம் நீங்கள் வரேனே வரலையே, நான் வந்திருந்தேனே அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கன்னா அந்த பூர்ணாகுதியில் அவரோட உருவம் தெரிஞ்சது. அதே திருநாள் பார்த்துருக்கா, அவள் வந்து நான் பூர்ணாகுதிக்குள்ளே தானே வருவேன்னு சொன்னேன், பூர்ணாகுதிக்குள்ளே நான் வந்திருந்தேனே அப்படின்னு சொன்னான் பெரியவா. ஏன்னா அவள் எந்த இதில் வேணால் இவா பெரியவா. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அவரை பற்றி வடக்க போயின்னு இருக்கிறது, நார்த் இந்தியாவில் போயின்னு இருக்கிறதே ஒரு நல்ல படித்தவர், ஒருத்தர் நல்ல பருமன் இதுவாக இருப்பேன். அவள் நல்ல பெரியவா நடந்து போயின்னு இருக்கா, எல்லோரும் போயின்னு இருக்கா. அவர் ரொம்ப இதுவாக இருக்கிறது, அவருக்கு இந்த வெயில் தாங்காத ரொம்ப ரொம்ப காய்ச்சப்பட்டு இருந்தார். பின்னாடி வண்டி வருது, நீங்கள் வண்டியில் வரலாமே அப்படின்னா பெரியவர், வண்டியில் வரலாமேனா நான் இல்லை பெரியவா இருப்பே நான் கீழே நடந்து தான் வருவேன் அப்படின்னா. அவருக்கோ பாவம் வெயில் தாங்க மாட்டேன். அப்புறம் சரி ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறாரே விட்டு அவசியம். அங்கேருந்து வந்து அவர் வானத்தை பார்த்த பெரியவர், வானத்தை பார்த்தவொடனே எங்கேருந்து தான் மேகம் வந்ததோ தெரியல, மேகம் கவிஞ்சுன்னு குடும்பமே ஆகிடுது, நல்ல காற்று வீச ஆரம்பிச்சிடுச்சு வெயிலெலாம் போய். அப்புறம் அவர் பாவம் வெயிலில் வர்றாரு, அந்த மாதிரி அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் அவ்வளவு இது அன்பு, அவ்வளவு அன்பு அப்படியே கொட்டு அன்பு. அப்புறம் எல்லா விஷயமும் வர தெரியும் என்னாக்க, அவரை தப்பு யார் தப்பு நான் சூக்க அடிக்க அவரை வச்சு அவன் மனசு புண்படும் முடியா இதுக்கவே மாட்டேன், பேசிக்க மாட்டேன். அப்புறம் அந்த மாதிரி இது ஒரு மகாத்மா காந்தி மிச்ச எல்லா எத்தனையோ பேர் அரசியல் தலைவர்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பேர் வந்திருக்கான், ரொம்ப பேர் வந்திருக்கான். மகாத்மா காந்தி கூட அப்போ ராஜாஜி எல்லாம் கூட அதுதான். அப்போ வந்து மகாத்மா காந்தி அந்த டைட்டில் தானே சாப்பிடு டைட்டெலாம் சாப்பிடு ஆகாரம் இல்லைன்னு. அப்புறம் இப்போ எனக்கு இதான் ஆகாரம், மகாத்மா காந்தி இதுதான் ஆகாரம்னு ரெண்டு பேரும் சமஸ்கிருதத்தில் ரொம்ப முன்னாடி பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு பம்பளிஷ் நாட்டை பழத்தை அவருக்கு கொடுத்து சாப்பிட சொல்லி சொன்னேன் பெரியவா. அப்புறம் இது சுதந்திரம், சுதந்திரம் வந்ததும் என்னன்னா அவர் அரசாங்கத்துக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பார், அது பண்ணுவார். அது தேசபக்தரும் அவர் வந்து எல்லோரும் என்னமான மில்ல ஊசலாம் எரிக்கணும்னு எரிச்சுட்டு கதராடையே இது பண்ணுறது, மகாத்மா காந்தி கைராட்டை இது பண்ணி இருந்தார் இல்லையா. அதே மாதிரி சுதந்திரம் வந்ததும் இது பண்ண மில்லு மில் துணிகள் எல்லாம் அவர் அவர் சிஷ்யர்கள் எல்லாரையும் சமூகத்தில் போட சொல்லிட்டு அவர் வந்து கதர் துணியை வர வச்சு கதர் தான் கட்டினார். கடைசி வரைக்கும் அவர் கதர் தான் கட்டிட்டு இருந்தார், கதரில் காவியாடை கதர் தான் கட்டிட்டு